நீதிமன்றத்திற்கு வாய்தா வாங்க வந்திருந்த குடிமகன் மதுபோதையில் போலீசாரிடம் ரகளையில் ஈடுபட்டார். சினிமா பாணியில் வசனம் பேசி தனக்குத்தானே உரிமை குரல் எழுப்பிய குடிமகனின் வேடிக்கை எங்கே நடந்தது என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியைச் சேர்ந்தவர் தினகரன். இவர் மீது கடந்த 2017 இருசக்கர வாகனத்தை திருடியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை செங்கம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இருசக்கர வாகன திருட்டு வழக்கில் வாய்தாவிற்காக மதுபோதையில் நீதிமன்றம் வந்த தினகரன் தன்னை நெஞ்சில் சுடுமாறு போலீசாரிடம் ரகளையில் ஈடுபட்டார். தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் காத்திருந்த தினகரன் வீடியோ பதிவு செய்து கொண்டிருந்த ஒளிப்பதிவாளரை பார்த்து, எடுத்துக்க 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 எடுத்துக்க, என்ன பண்ணுவீங்க, மது விளக்க பண்ணுங்கடா ஃபர்ஸ்ட் என நடிகர்களுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் சினிமா பாணியில் கைகளை அசைத்தபடி வசனங்களை அள்ளி வீசினார். தமிழ்நாட்டு மதுப்பிரியர் தினகரனின் அலப்பறைகளை தாங்க முடியாத போலீசார் அவரை வேக வேகமாக நீதிமன்றத்திற்கு வெளியே அழைத்துச் சென்றனர். நீதிமன்றத்திற்கு வெளியே வந்ததும் பொங்கி எழுந்த தினகரன், நான் திருடன் தான், ஆனால் சாட்சிக்கு யாரும் இல்லை என கூறிய மறுகணமே சுதாரித்துக் கொண்டு சாதாரண மனிதனை அக்யூஸ்ட் ஆக்குவதாகவும் பொய்கேஸ் போடுகிறீர்கள் வெக்கமா இல்லையா என்றும் உரிமை குரல் எழுப்பினார். நீதிமன்ற போலீசாரிடம் சவால் விட்டு ரகளையில் ஈடுபட்ட தினகரன் தகவல் அறிந்து வந்த செங்கம் போலீசாரை கண்டதும் பொட்டி பாம்பாக அடங்கி வாய் பேசாமல் மௌனமாக சைகை காட்டியபடி அவர்களுடன் காவல் நிலையத்திற்கு புறப்பட்டு சென்றார். மதுபோதையில் வந்து அட்ராசிட்டி செய்த குடிமகனால் நீதிமன்ற வளாகத்தில் சலசலப்பு நிலவியது மட்டும்தான் மிச்சம். ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செங்கம் செய்தியாளர் ராமமூர்த்தி.